வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். கேஎஃப்சி யாருக்கு தான் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்போம். இப்ப இந்த கேஎஃப்சில இருந்து வந்து பாத்தீங்கன்னா டீம் மெம்பருக்கான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. மாதம் 20,000 வரைக்கும் நீங்கள் சம்பளம் அப்படின்னு இதில் வந்து வாங்கிக்கலாம். பார்ட் டைமு ஃபுல் டைமு ரெண்டு கேட்டகிரிஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைகள் அப்படின்னு தரப்பட்டிருக்கு. இதை வந்து நீங்கள் டைரெக்டாக ஸ்டோரில் போய், ஸ்டோரில் மட்டும் இல்லாமல் ஸ்டோர் சம்மந்தமாக உள்ளக்குள்ளே நீங்கள் பார்க்குற மாதிரி வேலை, அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் ரிலேட்டட் டெலிகாலிங் அந்த மாதிரி ஜாப், ப்ளஸ் வந்து ரைடர், இந்த மாதிரி ஒரு மூணு கேட்டகிரிஸ் ஆஃப் ஒர்க்கில் நமக்கான வேலைகள் அப்படின்னு தரப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொருக்கும் சம்பளம் அப்படின்றது வந்து வேரியண்ட் ஆகிட்டே இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து 10th எனி டிகிரி வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. உங்கள் ஓன் லொக்கேஷன், இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கேஎஃப்சி, திருச்சினா திருச்சி, மதுரைனா மதுரை அப்படின்ட்டு உங்கள் சொந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு நியர் எந்த கேஎஃப்சி இருக்கோ அந்த கேஎஃப்சியில் நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், டேரெக்டாக அந்த பிரான்ச்சஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதன் மூலயமா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த வேலைகளுக்கு வந்து போய்க்கலாம். ஓகே, எப்படி விண்ணப்பிக்கணும், முக்கியமாக அதுக்கு எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது, டைரக்டா ஒரு சிங்கிள் இன்டர்வியூ மட்டும் தான். எப்படி அப்ளை பண்ணணும், கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்னன்றதை. ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வரும், ஜாப் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கீழே வந்தீங்கன்னா யுவர் ரெக்வயர்ட் லிங்க் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி தெரிது பார்த்தீங்களா இந்த இடத்துல. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து ஓடுங்க, 18, 19, 17 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஹேர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதே க்ரீன் கலர் ஆப்ஷன்ஸே உங்களுக்கு வந்து தெரியும். ஆமாம், ஸோ அந்த க்ரீன் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுமே நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த டைரக்ட் லிங்கோ இல்லை நோட்டிபிகேஷனோ அப்ளிகேஷன் ஃபார்மோ டவுன்லோட் உங்களுக்கு டைரக்டாக கொண்டு போய் சேர்ந்துடும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, கிளிக்கர் டு கெட் அப்ளை லிங்க் அப்படின்ட்டு இதை டச் பண்ணுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎஃப்சியிலிருந்து நமக்கு விட்டுருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து வேர்ல்டு ஃபுல் அப்படின்ற மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மாவட்டமே எடுத்துக்கலாம், நம்ம தமிழ்நாடு வந்து ஸ்டேட்டே எடுத்துக்கலாம், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்களில் ஐ மீன் வந்து எங்கே எங்கே கேஎஃப்சிலாம் வந்து இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கான வேலைகள் அப்படின்றது தரப்பட்டிருக்கு. ஆமாங்க, அதை நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்லுறேன். ஃபஸ்ட்டு நேம் அப்படின்றத கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வேலிடான ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரிக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த், எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து சும்மா 10, 11, 2000 போட்டிருக்காங்க, அந்த மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரிக்கே ஃபஸ்ட்டு இது என்ன வேலைகளுக்கு வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா டீம் மெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைகளுக்கு தான். ஆமாம், ரொம்ப ஒரு நல்ல முக்கியமான வேலை. ஸோ எங்கெல்லாம் கேஎஃப்சி லேண்ட் இருக்கோ அங்கே நீங்கள் டைரெக்டாகவே போய் இந்த வேலைகளுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம், அண்ட் வேலையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கேட்டகிரிஸ் இருக்கும்ல, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் ஸ்டோர் வந்து ஸ்டோருக்குள்ளே பார்க்குற மாதிரி வேலை வந்து வேணுமா அப்படின்னா ஸ்பீச் அண்ட் ஹயரிங் இம்பேர் ஐ மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் டீமு டெலிகாலிங் டீம் அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேணுமா, இல்லை ரைடர் ஐ மீன் வந்து டெலிவரி ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி. இதில் வந்து நிறைய விஷயங்கள், ஃபுட் டெலிவரி அப்படின்னு போது மட்டும் தொட்ட உடனே நமக்கு வந்து உங்ககிட்ட டூ வீலர் இருக்கா, வேலிட் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. சில பேருக்கு இஷ்டம் இருக்கும் ஃபுட் டெலிவரி நம்ம வந்து பண்ணுறோம், டேரக்டாக நம்ம கேஎஃப்சியில் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கும். இல்லை நமக்கு வந்து இன் ஸ்டோருக்குள்ளே வேலை பார்க்குறேன் ப்ரோ, எனக்கு வந்து உள்ளே வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா இன் ஸ்டோர் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்படின்ற போது ஸ்டோரோட சில லொக்கேஷன் அப்படின்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே சிட்டி அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ சென்னையோ இல்லை நீங்கள் என்ன சிட்டி, இப்போ எந்த சிட்டி நீங்கள் வந்து இருக்கீங்களோ அந்த சிட்டி கூட சும்மா கொடுத்து பாருங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு மதுரை அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன், இன் ஸ்டோரும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மதுரை அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் பங்களா ப்ளஸ் வந்து மதுரையில் வந்து எஸ்எஸ் காலனி சைடு ப்ளஸ் மதுரையோட பைபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு 4 லொக்கேஷன் அப்படின்றது கேஎஃப்சி வந்து காமிக்குது. இதில் எதுனாலும் எந்த எந்த இடத்துல வேணாலும் நான் வந்து கொடுத்துக்கலாம், எந்த லொக்கேஷனும் எனக்கு நியர் பை இருக்கோ. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் டைப் இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினான விஷயங்கள் வந்து என்னென்னா பார்ட் டைமும் இருக்குது ஃபுல் டைமும் இருக்குது, ரெண்டு கேட்டகிரிஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், மெயினாக நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன் ப்ரோ, நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு மதியம் வந்து 2:00 கூட காலேஜ் முடிஞ்சிருது அப்படின்னா பார்ட் டைம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கேஎஃப்சியில் பார்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலிடான சேலரி பெர் ஹவருக்கான சம்பளம் அப்படின்னு கொடுப்பாங்க. பெர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 to 120 rupees வரைக்கும் நீங்கள் பெர் ஹவர் சேலரி அப்படின்றத வந்து பண்ணிக்கலாம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தாலே ஒரு நாளைக்கு 400 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் அப்படியே கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்ற போது ஸோ அதே ஃபுல் டைம் அப்படின்னா எப்பயும் இப்போ நார்மல் கேட்டகிரிஸ் ஆஃப் ஒரு சேலரியில்
உங்களுக்கு வந்து தரப்படும். ஸோ நான் மதுரை அப்படின்னாலும் இப்படி வருது, இல்லை நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்கோ தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லுமே கேஎஃப்சி இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். பிகாஸ் சில மாவட்டங்கள் தேனியோ இல்லை அங்கிட்டலாம் நம்ம போயிட்டோம்னா கேஎஃப்சி இருக்காது. ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ் வந்து என்ன வருதோ, என்ன அங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நமக்கு நம்ம சொந்த மாவட்டத்தில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மணி. ஸோ இது வந்து ஒரு டீம் மெம்பர் அப்படின்னால இன் ஸ்டோருக்குள்ளே வேலை பார்க்குற மணி ஒரு நல்ல வேலை தான். ஸோ ஃபைனலாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர் இருக்கும்ல, அதை வந்து இதில் வந்து போஸ்ட் இது வந்து பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு இதில் அப்லோட் வந்து பண்ணணும். அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது PDF JPG அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா PNG இந்த ஃபார்மெட்டில் வச்சுட்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். முக்கியமாக அது வந்து பார்த்தீங்கன்னா 10 MB இருக்கணும், 9 MB 7 MB அந்த மாதிரி 10 MB மேலே இருந்தாலும் வேற ஃபார்மெட் இருந்தாலும் ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணால் அப்லோட் வந்து ஆகாது. ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் நீங்கள் என்ன டைப்பு, பேசிக் வந்து 10th டுவெல்த்துலேருந்து டிகிரி டிப்ளமோ ஹோல்டர் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பேசிக் ஆஃப் எஜுகேஷன்ஸ் வந்து படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டர்னை நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ கொடுங்க. இல்லை ப்ரோ நான் ஆக்சுவலாக ஃப்ரெஷர் தான் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரிக்கே சோர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட் எதன் மூலியமாக அந்த வேலைகள் தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சோஷியல் மீடியாவா, இல்லை ஃப்ரெண்டு யாராச்சும் சொன்னாங்களா, இல்லை நீங்களாகவே டேரெக்டாக பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. சோஷியல் மீடியா அப்படி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃப்ரெண்டுனா யார் என்னன்னு கேட்கணும். ஸோ அதனால் வந்து விட்டுருங்க சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியா அதில் எது, இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் ஜாப் சைட்ஸ், நீங்கள் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எது வேணால் கொடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஹோல்டிங் பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்க உங்கள் பேரில், உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் எஸ் கொடுத்துருங்க. பேங்க் நேம் அது என்ன பேங்க், ஸோ கனரா SBI KVB என்ன பேங்க் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ கொடுத்துட்டு ஸோ ஃபைனலாக அப்ளை நோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. இவ்வளோதான். ஸோ நீங்கள் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை நோ அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நியர்பை, இப்போ நீங்கள் மதுரையில் வந்து எந்த பிரான்ச் அப்ளை பண்ணீங்களோ அந்த பிரான்ச்சிலேருந்து டேரெக்டாக உங்களுக்கு அந்த பிரான்ச்சோட GM ஜென்ரல் மேனேஜர் வந்து கால் பண்ணி கால்ஃபர் பண்ணி நேரில் வர சொல்லுவாங்க. என்ன வேலை நீங்கள் எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கான சம்பளம் வந்து ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 15,700 ஸ்டார்டிங் வந்து ஆகும். ஸோ ஸ்டார்டிங் சேலரி போக 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 உங்களுக்கான சேலரி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டா தான் இருக்கும். பார்ட் டைம் அப்படின்னு வச்சுக்கோமே, மினிமம் நீங்கள் ஒரு 6K to 8K. ஸோ பார்ட் டைமுக்கு 6 to 8Kன்றது நல்ல சேலரி. நீங்கள் ஈவினிங் வந்து 6 o'clock போயிட்டு இல்லை 5 o'clock போயிட்டு நைட்டு 9 or 10 கூட நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துக்கலாம். ஸோ அந்த மணி கூட பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல ஒரு வேலை தான். பட் ஆனால் என்ன சில லொக்கேஷன்ஸில் மட்டும் எடுக்காது, அது மட்டும் நீங்கள் என்னன்ற பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணணும் இதுக்கான கம்ப்ளீட் டீல்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ் எல்லாம் முக்கியமாக எதுவுமே கிடையவே கிடையாதுங்க, எல்லாமே டேரக்ட் காண்டாக்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஃபீஸ் கேட்டு கால் மெயில் வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். டாட்டா.